திருநெல்வேலி மாவட்டத்துல பாப்பாக்குடி வட்டாரத்துல மேற்பார்வையாளர் நிலை ஒன்றாக பணியாற்றி வருகிறேன். இந்த உப்புடல் தொகுதியில எனது மையம்தான். இந்த எனது மைய பொறுப்புல இந்த அங்கன்வாடி பணியாளர் வந்து இந்த முன்னேற்ற காப்பி எப்படி செய்வது என்பது தெளிவாக எடுத்து கூறுவார். சரி, இந்த மையத்திற்கு உட்பட்ட ஒரு கர்ப்பிணி வந்து ரொம்ப இட குறையா இருந்துச்சு. அந்த கர்ப்பிணி கைக்கு இது வந்து தினசரி அவங்க இதை இந்த மையத்துல வந்து கொடுத்து அவங்களே வீட்டுல வாங்கி சாப்பிட்டு செஞ்சு சாப்பிட்டு அவங்க குழந்தை வந்து இப்ப வந்து ஆரோக்கியமான குழந்தையா, ஒரு ரத்த சோகம் இல்லாத குழந்தையா பெற்றெடுத்திருக்காங்க. நல்ல முருங்கைக்கீரை வந்து நம்ம எல்லாருக்குமே கிடைக்கும். அதுக்கப்புல விலை குறைந்து அதை அச்சு பண்ணலாம். இதுலயும் அயன் வந்து அதிகமா இருக்கு. அதுக்கப்புறம் அதுல வந்து ஏலக்காய் சுக்கு சேர்த்து இதுல வந்து நம்ம டீ போடணும். இது வந்து மெயினா வந்து 10 வயசுல இருந்து 18 வயசு வரை உள்ள இளம் பெண்களுக்கு இந்த ஹீமோகுளோபின் வந்து கம்மியா இருக்கிறதால அவங்களுக்கு வந்து டெய்லி போட்டு கொடுக்கணும்னு நாங்க வந்து மீட்டிங்ல சொல்லுவோம். அதுக்கப்புறம் கர்ப்பிணி பெண்கள் பால் தாய்மார்களுக்கு இந்த முருங்கைக்கீரை பத்தி நம்ம கூட்டம் வைக்கிற போது சொல்லுவோம். அவங்க வந்து ஏரியால வந்து ஒரு கர்ப்பிணி வந்து உண்டாயிருந்தா அவளுக்கு வந்து ரொம்ப அயன் வந்து ஹீமோகுளோபின் குறையா இருக்கும். மற்றவங்க சொன்னாங்க, அப்போ குளுக்கோஸ் மூலமா ஹீமோகுளோபின் ஏற்கனவே சொன்னாங்க. குளுக்கோஸ் மூலமா ஏற்றதை விட டெய்லி நீ வந்து இந்த முருங்கைக்கீரை எளிதா நம்ம பக்கத்து நம்ம வீட்டுல இல்லைன்னா கூட பக்கத்து வீட்டுல வந்து இந்த முருங்கைக்கீரை கிடைக்கும். அதை வாங்கி தினமும் காலையில முருங்கைக்கீரை சுத்தம் பண்ணி ஒரு 2 டம்ளர் தண்ணியில இந்த முருங்கைக்கீரை அடிய வச்சு அதை 1 டம்ளர் ஆனதுக்கு அப்புறம் இந்த அச்சு விளக்கையும் ஏறத்துக்கையும் அதை போட்டு நீ தினமும் குடிச்சிட்டு வந்தா உனக்கு வந்து ஹீமோகுளோபின் வந்து அதிகமாகும் அப்படின்னு சொன்னேன். அவ நான் சொன்னபடி கேட்டவ டெய்லி இதை வந்து குடிச்சிருந்தா அவனுக்கு வந்து ஹீமோகுளோபின் வந்து அதிகமாச்சு. அப்புறம் ஏட வந்து டீச்சர் நீங்க சொன்னபடி நான் குடிச்சேன், எனக்கு வந்து ஹீமோகுளோபின் வந்து அதிகமா இருக்குது. இப்ப நீ டாக்டர்லாம் சத்தம் போடல, எனக்கு வந்து நான் பேரத்துக்கு ஒரு தயார் நிலையில இருக்கேன், எனக்கு அதிகமான ஹீமோகுளோபின் இருக்குன்னு வந்து என்ன சொன்னா. நல்லா நம்ம வந்து கண்டிப்பா கர்ப்பிணிகள் எல்லாருமே இந்த முருங்கைக்கீரை தினமும் தீக்கு பதிலாக காலையிலே ஒரு அளவுக்கும் நம்ம எடுத்துக்கலாம். எடுத்து காலையிலே நல்லா அவிய வைக்கணும். அவியும் போது இந்த தண்ணி வந்து கொஞ்சம் பச்சை நிறமா வரும். அதுக்கப்புறம் அதை வந்து இழுத்துக்கிட்டு அப்புறம் இந்த அரிசி பண்ணோம், இந்த மண்டவளம் மண்டவளத்தை வந்து நம்ம அதில் சேர்த்து நம்மளுக்கு எவ்வளவு இனிப்பு தேவையோ அவ்வளவு இதை போட்டுக்கலாம். போட்டுட்டு அதுக்கப்புறம் இது கொஞ்சம் வரும்போது ஒரு மூணு ஏலக்காய் அதில் போட்டு கொஞ்சோண்டு சுக்கு நம்மளுக்கு எவ்வளோ காட்ட தேவையோ அந்த அளவுக்கு சுக்கு கொஞ்சம் தட்டி போட்டு நம்ம அதை நல்லா கொதிக்க வச்சு இழுத்து குடித்தோம்னா நம்மளுக்கு வந்து நல்லா சுறுசுறுப்பாகவும் இருக்கும், உடம்புல சோர்வு இருக்காது. அதுக்கப்புறம் ஹீமோகுளோபின் வந்து நமக்கு அதிகமாக இதில் கிடைக்கும். இது எளிதில் கிடைக்கக்கூடிய பொருள். அதனால கர்ப்பிணி பெண்கள்லாம் இதை கண்டிப்பாக சாப்பிடணும். 10 வயசுலேருந்து 18 வயசு வரை இளமெண்களும் இதை வந்து கண்டிப்பாக தினமும் குடிச்சவங்க உங்களுக்கு ஹீமோகுளோபின் வந்து அதிகமாகும். முருங்கைக்கீரை காப்பி வந்து இந்த அளவுக்கு ஒரு கர்ப்பிணிகளுக்குன்னா இந்த அளவுக்கு நம்ம வந்து கீரை எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வீட்டில் 4 பேர் சேர்ந்து குடிக்கணும் அப்படின்னா இதை விட இதில் ஒரு 4 மடங்கு முருங்கைக்கீரை எடுத்துக்கணும். எடுத்து நல்லா முதல்ல அவிக்கணும், வெந்நீர் கொதிக்க வச்சு அது உள்ள நல்லா கீரை சுத்தம் பண்ணி நல்லா அவிக்கணும். அவிச்ச உடனே தண்ணி வந்து ஒரு மாதிரி பச்சை கலர்ல மாறும். இது அவியும் போது தண்ணி வந்து இது வந்து ஒரு கப்பு இந்த கீரைக்கு வந்து எத்தனை கப்பு தண்ணி வைப்பீங்க? 1 டம்ளர் தண்ணி வைக்கணும். அது வந்து அவியும் போது 1 டம்ளர் ஆகும் மேடம். ஆகும்போது அப்ப அப்படி குடிச்சாதான் நம்மளுக்கு வந்து சத்து நல்லா கிடைக்கும். அப்படிங்கும்போது இது வந்து நம்ம வீட்டுல ஒரு 4 பேருக்கு வேணா இதை வந்து 4 மடக்கா எடுத்துக்கணும். எடுத்து நல்லா அவிய விடணும் மேடம். அப்புறம் அதை வந்து இருத்துக்கிடணும். அதோட நம்ம சேர்த்து பண்ணலாம், ஆனா கருப்பட்டி நிறைய ஆகும்ல மேடம் மண்டபம்லாம். அதனால வந்து நம்ம வந்து அதை இருத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மண்டபத்தை நல்லா பொதிக்கிறது. இது கூட இப்போ வந்து இது கற்பட்டி போடலாமா இல்லைன்னா இந்த மண்டபெல்லாம் மட்டும் போடணும் மேடம்? கற்பட்டி சேர்க்கலாம். ஆனா கற்பட்டி வந்து கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து ஒரு 6 மாசம் வரை கற்பட்டியில வந்து சுண்ணாம்பு சத்து அதிகமா இருக்கனால நம்ம ஒரு 6 மாசம் வரை வந்து வெள்ளம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கற்பட்டி சேர்த்து இது பண்ணிக்கலாம். அடுத்தப்புறம் இன்னொன்று, கற்பட்டிலேருந்து எல்லா கர்ப்பிணிகளையும் குடிக்க முடியாது. வெள்ளம்னா எல்லா கர்ப்பிணிகளுமே இதை வாங்கி இது வந்து விலை கம்மியாக கிடைக்குது, அதனால எல்லாருமே இதை வாங்கிக்கிடலாம். அதுக்கப்புறம் இதை கொதிக்க இருத்த தண்ணியை மறுபடியும் கொதிக்க வச்சு இந்த வெள்ளத்தை அதில் போடணும். நல்லா கொதிக்கும் போது ஏலத்துக்கு போட்டால் நல்லா ஒரு மணமாக இருக்கும் மேடம். அதுக்கப்புறம் நம்ம இருத்து குடித்தோம்னா நல்லா டேஸ்டாகவும் இருக்கும், சத்தும் நம்மளுக்கு கிடைக்கும், கண் பார்வையும் இருக்கும், ஹீமோகுளோபின் வந்து அதிகமாகும் மேடம். இதை வந்து டெய்லி நம்ம குடிச்சிட்டு வரணும். குடிக்கணும், குடிங்க மேடம், குடிச்சு பாருங்க எப்படி இருக்கு, டேஸ்டா இருக்கான்னு குடிச்சு.